ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் ராமராயன் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்குறோம். இவர் யார் அப்படின்னா, திருவையாறு சத்குரு தியாகராஜ சுவாமிகளோட ஒரு சீடர். அன்னைக்கு காலையில் தியாகராஜ சுவாமிகள் கிரகத்துக்கு வர்றார். ராமராயன் ஏன் முகம் கவலையாக இருக்குன்னு கேட்குறார். ஏதான் உன்னோட கிரகத்தில் பிரச்சனையாங்கிறார் இல்லைங்கிறார், வேறு என்ன காரணங்கிறார். நான் இன்றைக்கி பாராயணம் ஆரம்பித்தேன், நான் பாராயணம் பண்ணிட்டுருக்கேன், ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டுருக்கேன், அதில் என்ன பிரச்சனை, பாராயணம் நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறார். இல்லை சுவாமி, நான் பாராயணத்தை ஒரு நாலு நாளாக நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிறான் இல்லையா, சீதையை தூக்கிட்டு போகிறான் இல்லையா, அது வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டேன் நாலு நாள் அறுத்து அப்படிங்கிறார். பதச்சு பெறார் தியாகராஜ சுவாமிகள். அவருடைய உடம்பு நடுங்கிறது. என்ன காரியம் பண்ணின, ஏன் இந்த பாராயணத்தை அப்படியே நிறுத்தின, அந்த ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்கிறது ராமனுக்கு தெரிய வேண்டாமா, அந்த ஜடாயு மூலியமாக தகவல் தெரிய வேண்டாமா, நீ ஏன் பாராயணத்தை நிறுத்தின அப்படின்னு கேட்குற. அதுக்கு சொல்கிறான் ராமராயன், இந்த ராமராயன் சீடர் சொல்கிறார், இல்லை சுவாமி, அந்த ராமன் காட்டில் நன்னா கஷ்டப்படட்டும், சீதையை பிரிஞ்சு சீதை எங்கே போனான்னு தெரியாமல் அவர் இருக்கிற காட்டில் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்கிறார். தியாகராஜ சுவாமிகளுக்கு தூக்கிவாரி போடுறது. ஒரு நாளைக்கு 140,000 ராம நாமத்தை ஜபிக்கக்கூடியவர் தியாகராஜ சுவாமிகள். அவற்று போய்ட்டு ராமன் கஷ்டப்படட்டும், அவன் அந்த காட்டில் அவஸ்தப்படட்டும், பொண்டாட்டி எங்கே போனான்னே தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னா கோபம் வராத, கோபம் தொடுத்து என்னடா சொல்கிற, என்ன பேசுகிற நீ, ஏன் ராமன் கஷ்டப்படணும், உடனே ஜடாயு வந்து தகவலை சொன்னால் தானே அவர் புறப்பட்டு போக முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு சொல்கிறான் ராமராயன், பாருங்க என்ன ஒரு பதில் பாருங்கோளே, சுவாமி உங்களோட மனைவி கமலா வாத்து மாமி ஒரு நாலு நாளாக வயிற்று வலியில் துடிச்சுட்டுருக்க, உங்களுக்கு குடும்பத்து மேலே ஒரு அக்கறையே இருக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் ராமா ராமா ராமனு ராமனுக்கு முன்னாடியே உட்காந்துட்டுருக்கள் நீங்கள். மனைவி எப்படி இருக்கா, அவள் உடம்பு ஒன்றும் இல்லாமல் இருக்காளா, சந்தோஷமாக இருக்காளா, நீங்கள் எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீள். சரி, நீங்கள் தான் ராமனை துதிச்சுருக்கள், அந்த ராமனாவது உங்கள் மனைவியோட வயிற்று வலி எடுக்க வேண்டாமா, அந்த வயிற்று வலி இல்லாமல் பண்ண வேண்டாமா, அந்த வயிற்று வலியோட எந்த காரணமும் சொல்லாமல் தொடர்ந்து மாமி எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கா, உங்கள் பூஜைக்கு பண்ணுறா, பிரசாதம் பண்ணுறா, எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டுருக்கா, அந்த ராமனுக்காவது தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். என்னடா பேசுகிற நீ, அந்த ராமன் கஷ்டப்படுறான்னு சொல்கிற, காட்டில் கஷ்டப்படட்டோங்கிற, மனைவி ஆற்றுல வயிற்று வலியோடு இருக்கான்னு சொல்கிற, எதுக்கும் அதுக்கும் ஏண்டா முடிச்சு போடுற அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே மனைவி நன்னாக இருந்தால் தானே எல்லாம் பண்ண முடியும், மாமியால் பண்ண முடியும், உங்கள் மனைவி நன்னாக இருக்க வேண்டாமா, அந்த ராமன் சரி பண்ண வேண்டாமா, அதனால் ராமன் மேலே எனக்கு கோபம், ஏன் இந்த வயிற்று வலியை சரி பண்ணலை, அதனால் அந்த ராமனும் தவிக்கட்டும்னு நான் பாதியில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ தான் சொல்கிறாராம் தியாகராஜ சுவாமிகள், ஏண்டா இது ஒரு பாராயணம், இது ஒரு கதை அப்படின்னு இல்லாமல் நீ இது உண்மைன்னு அப்படியே நம்புற பத்தியா, ஓ மனசு அப்படியே ராமன் கஷ்டப்படட்டும், ஒரு நாலு நாள் கஷ்டப்படட்டும்னு சொல்கிற பத்தியா, அந்த பக்தி தாண்டா ரொம்ப பிடிச்சிருக்கே, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு முன்னாடி உட்கார்ந்து, அவர் வீட்டில் இருக்கிற பூஜா விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி தியாகராஜ சுவாமிகள் உட்கார்ந்து அந்த ராமனுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை தன்னோட மனைவியை வரவழைச்சு மனைவிக்கு கொடுக்குறார். இந்த மனைவி கமலா அந்த தீர்த்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றா. அது சாப்பிட்ட அடுத்த கணம் அந்த வயிற்று வலி போயிடுத்தான். அதாவது வாழ்க்கையில் அந்த காலத்து மகான்கள் வாழ்க்கையை பாருங்களேன், தனக்காக யாரும் வாழலை, தன்னோட குடும்பத்திற்காக யாரும் வாழலை, எல்லாமே எதுக்காக வாழ்ந்தான்னா பகவான் நாமத்தை சொல்லணும், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும், பகவானுக்கு அலங்காரம் பண்ணணும், பகவான் தான் எல்லாமும் அப்படின்னு பகவானிடம் தங்களை ஒப்படைத்தவர்கள்.
அதே சமயத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஏதோ புஸ்தகம் தானே, இதெல்லாம் கதை தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல ராமராயனை பார்த்துல, ராமராயன் இந்த பாராயணத்தை நிறுத்துறான் அப்படின்னா ராமன் நாலு நாள் கஷ்டப்படட்டோங்கிறான், ஏன்னா பாராயணம் நிறுத்தி நாலு நாள் ஆறுது. அந்த அளவுக்கு நம்பிக்கை நமது நூல்கள் மேலே இருக்கணும். ராமாயணம் உண்மை, மகாபாரதம் உண்மை, அப்படிலாம் அதெல்லாம் நம்ம படிக்கிறோம், அதை கேட்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் பக்தி சிறந்து இருக்கணும். அதைத்தான் இந்த ராமராயன் தனது குரு மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். நாளைய குருவேஸ்வரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் படே சாஹிப் சுவாமிகள்னு பேர். இவர் ஒரு இஸ்லாமியர். எங்கே தெரியுமா இருக்க இவருடைய சமாதி? விழுப்புரம் பக்கத்தில் கண்டமங்கலம், அந்த கண்டமங்கலம் பக்கத்தில் சின்னபாபு சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் இந்த மகானுடைய சமாதி காணப்படுகிறது. படே சாஹிப் சுவாமிகளை நாளை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.